வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவிலேருந்து தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜை பற்றி கற்றுக்க போகிறோம். முதல்ல ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற லாங்குவேஜை நம்ம எதுக்காக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஃபேஸ்புக் வெப் பேஜ் போகிறேன், அண்ட் ஜிமெயில் வெப் பேஜ்லாம் உங்கள்கிட்ட போய் நான் காமிக்கிறேன். ஸோ இது நம்மளுடைய ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் அண்ட் சைன்அப் பேஜ், ரைட் தானே? இது மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இமெயில் ஐடி கொடுப்போம் அண்டு பாஸ்வேர்டு கொடுப்போம், ரைட்டு தானே? ஸோ இப்படி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காமல் இங்கே லாகின் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ நான் ஜஸ்ட் லாகின் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு பாப்அப் மாதிரி வந்துருச்சு ரெட் கலரில், இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கலை, ஓகேங்களா, அதை என்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதே நான் பேக் போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த சைன் அப் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைன் அப் பேஜில் நான் எந்த டேட்டாமையும் ஃபில் பண்ணாமல் நான் ஜஸ்ட் சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டேன். சைன் அப்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய ப்ரௌசரில் அப்படியே இந்த சைடில் ரெட் கலரில் வாட்ஸ் ஒரு நேம் கேட்குது, இதெல்லாம் ஃபில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சம் ஆச்சரியக்குறியோடு எனக்கு இந்த ஐகான்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி இதெல்லாம் வருது, ஓகேங்களா, ஒரு அலர்ட் மாதிரி நமக்கு வந்துருச்சு. ஸோ அது நீங்கள் ஃபில் பண்ணலை, ஃபில் பண்ணாமே நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்க, அதாவது சைன் அப் பண்ணுறீங்க என்கிட்ட அப்படிங்கிறத, அதாவது ஃபேஸ்புக் வந்து அவருடைய கிளைண்ட்ஸ் அதாவது நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அந்த பேஜில் வந்து ஒரு அலர்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. ஓகே, இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு மற்ற எந்தெந்த ஃபீல்டெல்லாம் ஃபில் பண்ணலையோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபில் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபைனலாக சப்மிட் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன், இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து கிராஸ் பண்ணி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிச்சிருக்காங்க, அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்னா, புதுசாக வேறு அக்கௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாப்பப்பு கொண்டு வர்றாங்க, கரெக்ட் தானே? ஸோ அப்படி கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு பாப்பப் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறதுல வர்றது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க, அதாவது க்ளோஸ். அங்கே போய் ஹோவர் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடு எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்லி ஜாவாஸ்கிரிப்ட் தான். நான் இதை போய் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகிடுச்சுன்னா, அது வந்து ஹைட் ஆகிடுச்சு. வேணும்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜிமெயில் இருக்குது. ஸோ இந்த ஜிமெயிலில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இங்கே வந்து இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடியை ஃபோன் நம்பர் எதுவுமே ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே அடுத்து என்ன ஆயிடுச்சு, அடுத்த பேஜுக்கு போகவே இல்லை, இங்கேயே தான் நிற்கிது என்னுடைய ப்ரௌசர், இங்கேயே தான் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணிருச்சு, என்டர் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி காமிச்சிருச்சு, அதாவது நம்மளுடைய ப்ரௌசர்லேயே வந்து என்ன பண்ணிருச்சு, காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியாக எனக்கு டைனமிக்காக இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் பயன்படுது. ஸோ அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக நம்மளுடைய ப்ரௌசரில் மட்டும்தான் அது ரன் ஆகும், ஓகேங்களா. இப்போ வந்து அது நோட் ஜேஎஸ் அப்படிங்கிற மாதிரி சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை, நம்ம ப்ரௌசர் சைடு ப்ரௌசரில் உட்காரக்கூடிய ஜாவாஸ்கிரிப்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பியூர்லி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து ப்ரௌசரில் தான் ரன் ஆகும், அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் அப்படிங்கிறது வந்து இங்கே பயன்படும். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மொழியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்டை கற்றுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆப்ஜெக்ட் அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த லாங்குவேஜையே அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நமக்கு கொண்டாந்து காமிச்சாங்க. அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், பாப்பப் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து HTML ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சிருக்கோம், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அந்த டேக்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இமேஜெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இமேஜெல்லாம் எப்படி ஹைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். கலர்லாம் எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக பின்னாடி அதாவது ப்ரௌசரில் இயங்கக்கூடிய ஒரு மொழி தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, அதாவது பேசிக் ஹூப்ஸ்க்கான ஐடியா இருந்தாவே போதும். ஸோ இதுக்கு பயிலகம்ல ப்ரோக்ராமிங் இன் தமிழ் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் இருக்குது, நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணலாம். பெட்டர் ஜாவாஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேசிக் HTML அண்ட் CSS லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அதோட ஐடினா என்ன, கிளாஸ்னா என்ன, அதோட செலக்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லை, பயிலகமுடைய வெப் டிசைனிங் டுட்டோரியல்லையும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லார் கையிலையும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்,
ஒன்று மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம், ஃபோன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம், மேக் கால் ஓகேங்களா, மெசேஜ் அனுப்புகிறோம், சென்ட் மெசேஜ், மெசேஜ் அனுப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம், ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம், வேணா சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், சுவிச் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இன்னொன்று ஷேர் இட் அப்படின்னு மாதிரி ஒரு மொபைலேருந்து இன்னொரு மொபைல் இருந்ததுன்னா உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இன்னொரு இதுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரியாக நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க. ஸோ அப்போ இந்த மொபைலை நான் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறேன், ஃபோன் அதாவது மெசேஜ் அனுப்ப பயன்படுத்துகிறேன், அதாவது ஃபோன் பண்ண பயன்படுத்துகிறேன், சேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறேன், ப்ரௌஸ் பண்ண பயன்படுத்துகிறேன், இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதெல்லாம் வேலைகள், இந்த அதாவது மொபைலுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். இது நான் சொல்கிற வேலைகளை இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதாவது நம்ம ஃபோன் வாங்குகிறோம், ஃபோனுக்குன்னு சில ப்ரைஸ் இருக்கும், 4000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கலாம், 5000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கலாம், ஃபோனுக்குன்னு சில வித் இருக்கும், ஹைட் இருக்கும், இவ்வளோ இன்ச் டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க, ரேமோட சைஸ் என்னங்கிறது பார்க்குறீங்க, இதெல்லாம் அதோட டைமென்ஷன்ஸ் அதாவது அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோட உங்களுடைய மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு செக்யூரிட்டி இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணோன்னா செக்யூரிட்டி ஒரு கைட்டில் இருப்பார், அவர் இன்ன கலரில் இருப்பார், இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார், அவர் இவ்வளோ வெயிட் இருப்பார் அப்படின்னு அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டி. செக்யூரிட்டியோட வேலை ஆள் வந்தால் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுவார், ஆள் போயிட்டால் கேட்டை க்ளோஸ் பண்ணுவார், அந்த ஆப்ஜெக்டோட வேலைகள். ஸோ வேலைங்கிறத எங்கள் ஃபங்க்ஷன் சொல்கிறோம், அவரோட ஸ்பெசிஃபிகேஷனை இங்கே ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதோட மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடலை நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம்னா ஹஸ்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம நல்லா பார்க்கணும். ஹஸ்டிஎம்எல்லோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக ஹஸ்டிஎம்எல்னு ஆரம்பிச்சிருக்கும், ஹஸ்டிஎம்எல் க்ளோஸ் ஆகிருக்கும், அதுக்குள்ளே ஹெட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம், தென் பாடிங்கிற டேக் இருக்கும், அதுக்குள்ளே டிவிஷன், பேராகிராஃப், இமேஜஸ், ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதோட மாடல்னு சொல்கிறோம். இந்த மாடலில் டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நான் சில வேலைகள் பண்ண போகிறேன். அந்த வேலைகளுக்கு இங்கே ரெண்டு பேர் வச்சுருக்கேன். ஒரு வேலை ஒரு ஒரு ஃபங்க்ஷனோட வேலை வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே ஐடி அண்ட் கிளாஸ் பற்றின கிளியர் ஐடியா இருக்குன்னா இதை நீங்கள் இன்னும் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய டிவிஷனுக்கு ஐடி மை டிவ் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன், அதாவது இந்த டிவிஷனை நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற வேலையை சொல்கிறேன். அதாவது கேட் கீப்பர்கிட்ட ஒரு ஆள் வர்றாங்க, கேட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓப்பன் பண்ணுங்கிறது வேலையோட நேம். அது மாதிரி கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது வேலையோட நேம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒரே இது ஒரே ஒரு டிவிஷனை செலக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மூணு பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மூணு பேராகிராஃபையும் நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் இருக்கலாம், ஆங்கர் டேக்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரே மாதிரி டேக் இருக்கக்கூடியவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நாம் பயன்படுத்துகிற இந்த ஃபங்க்ஷனோட நேம் தான் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ இந்த செக்ஷனில் கண்டிப்பாக டாமை பற்றி பேசுகிறோம், அதோட மாடல் பற்றி பேசுகிறோம், அதில் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு வச்சுட்டு இந்த பர்டிகுலர் டிவிஷனை செலக்ட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் இந்த டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நாம் இந்த கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல்னால் என்ன? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு பேராகிராஃப்ங்கிற ஒரு டேக் பற்றி நல்லாவே தெரியும். அந்த பேராகிராஃபில் நான் ஒரு ஐடி அசைன் பண்ணியிருக்கேன், அந்த ஐடிக்கு நேமு டேட்டா அப்படின்னு வச்சுருக்கேன், நான் அதுக்குள்ளே என்னுடைய நேம் டைப் பண்ணியிருக்கேன், குகன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த குகன்கிற நேமை நான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த நேமோட காப்பி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதோட காப்பியை நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுதான் நமக்கு நம்ம எடுக்க போகிற ஒரு அந்த ஆப்ஜெக்ட் தான் டாக்குமெண்ட் அப்படிங்கிறவர். இந்த டாக்குமெண்ட் அவர் என்ன வேலை பண்ணுறாரு, கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடியோட நேம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது தான் அதோட ஐடியோட நேம். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அவர் ஐடி 101, இவர் 102, 103 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐடியோட நேம் சொல்லி கூப்பிட்ற மாதிரி
101 கால் பண்ணுங்கள், 102 கால் பண்ணுங்கள், 103 கால் பண்ணுங்கள் ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, இவங்களை பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியோட பேரை சொல்லி, அதாவது இன்னர் எஸ்டிஎம்எல்னு சொல்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டை எடுக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இந்த வேலையை பண்ணுது எப்படின்னா, இந்த அந்த பர்டிகுலர் ஐடியை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குகன்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணுது, கால் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் எடுக்கிறோம். அந்த டெக்ஸ்ட்டை எடுக்கிறதுக்காக நாம் ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி அந்த ஐடி மூலமாக என்ன பண்ணிக்கிறோம், கால் பண்ணிக்கிறோம். ஓகே, இது பேராகிராஃபாக இருந்தால் ஓகே ஃபைன். இதுவே ஒரு இன்புட்டாக இருந்தால் நான் எப்படி எடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபீல்டு வச்சுருக்கோம். அதில் நான் மூணாவது ஃபீல்டில் ஆஸ்திரேலியா அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஆஸ்திரேலியாங்கிறது அந்த இன்புட்டுக்கு உள்ளே போய், அதாவது ப்ரௌசரில் நாம் டைப் பண்ணின ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை நான் எப்படி எடுக்கிறது? சிம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஐடிக்கு ஐடியோட நேம் டேட்டா அப்படின்னு நம்ம வச்சிடறோம். அதே தாங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தாங்க. அங்கே இன்னர் எஸ்டிஎம்எல்னு சொன்னோம். இங்கே இன்புட்டுக்குள்ளே டைப் பண்ணுறதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா வேல்யூன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அங்கே இன்னர் எஸ்டிஎம்எல், இங்கே இன்புட்னால உள்ளே டைப் பண்ண, அதாவது ப்ரௌசரில் நான் போய் உள்ளே டைப் பண்ணுறது எல்லாமே வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர வீடியோவில் நம்ம இங்கே பண்ணக்கூடிய சின்ன ப்ராக்டிஸை தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டுக்குள்ளே போய் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை வந்து என்டர் பண்ண போகிறேன். என்னென்ன என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்புட்டுக்குள்ளே நான் வந்து என்னுடைய டேட்டாவை என்டர் பண்ண போகிறேன். ஓகே, சென்னைங்கிற டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலி பேராகிராஃபுங்கிற, அதாவது சாரி, இன்புட் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் நான் போய் என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஐடி வச்சுருக்கிறேன், அவரோட ஐடி நேம் வந்து ஃப்ரம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஆரம்பம், ஃப்ரம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய சென்னையை சப்மிட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக, ஓகேங்களா, சப்மிட்டுங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 2 அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு தான் மூவ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக ஒரு மெமரி, ஓகேங்களா, நான் சப்மிட் பண்ண டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மெமரி ஒன்று யூஸ் பண்ணுறேன். அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி அந்த மெமரி மூவ் வழியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே சென்னை அப்படிங்கிற ஏரியாவுக்கு என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ஒரு இன்புட் இருக்குது, இன்புட்டுக்குள்ள நம்ம போய் டைப் பண்ணுறோம், அதை ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நான் இன்புட்டுக்குள்ள என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பேராகிராஃபுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எப்படியா நான் செட் பண்ணியிருப்பேன், அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மூவ் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.